Hello viewers, welcome to Super Prime. Example 1.10 பார்க்கலாம். Construct a triangle similar to a given triangle. கொடுத்திருக்கிற triangleக்கு வந்து similar triangle draw பண்ண சொல்றாங்க. First similar triangle அப்படினா என்னன்னு பார்த்துடலாம். ஏற்கனவே நீங்க 8th 9th எல்லாம் படிச்சிருக்கீங்க. ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு வந்துடலாம். உங்களுக்கு congruent triangle similar triangle இது ரெண்டுத்துக்கும் difference தெரியணும். Congruent triangle அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சைஸ்ல இருக்கும், ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கும், சேம் சைஸ் சேம் ஷேப்பா இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அதை congruent triangle சொல்லுவோம். அதாவது இப்ப இந்த ஒரு ட்ரையாங்கல் மேல இந்த ட்ரையாங்கலை தூக்கி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கணும், ஒன்னு மேல ஒன்னு கரெக்டா பொருந்தணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம congruent triangle சொல்லுவோம். இப்ப சிமிலர் ட்ரையாங்கல் அப்படின்னா என்னன்னா பாக்குறதுக்கு இது இங்க ஒரு ட்ரையாங்கல் இருக்குன்னா அது மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு, பட் சைஸ் வந்து வேரி ஆகும். ஓகே, சேம் ஷேப்பா இருக்கும் பட் சேம் சைஸா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இப்ப ஏபிசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கல் வந்து பிக்யூஆர் இன்னொரு ட்ரையாங்கல் இருக்கு. இப்ப ஏ அப்படின்னு எடுத்தோம்னா இங்க இருக்கிற ஆங்கிளும் இந்த பி என்ற ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இங்க இருக்கிற ஆங்கிள் இங்க இருக்கிற ஆங்கிள் இங்க இருக்கிற ஆங்கிளும் இங்க இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஆங்கிள்ஸ் வந்து இதுல டிஃபரெண்ட் ஆகாது, சேம் ஆதான் இருக்கும். இங்க 30னா இங்க 30 தான், இங்க 60னா இங்க 60 தான், அப்படி ஆங்கிள் வந்து கரெக்டா இருக்கும். பட் சைட்ஸ் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனலா இருக்கும், அதாவது விகிதங்கள் வந்து ஈக்குவலா இருக்கும். இப்ப ஏபின்னு எடுத்தோம்னா பை பிக்யூ அது வந்து எப்படி இருக்கும்னா ஏசி பை பிஆருக்கு ஈக்குவலா இருக்கும். சோ இதுதான் வந்து நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து நம்ம ரெண்டு விதமா வந்து டிரா பண்ண முடியும். இப்போ ஒரு ட்ரையாங்கிளுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் டிரா பண்ண சொன்னா இப்ப கொடுத்திருக்க ட்ரையாங்கிளை விட ஒன்னு பெருசா வரைய முடியும், இல்ல கொடுத்திருக்க ட்ரையாங்கிளை விட சின்னதாவும் நம்மளால வரைய முடியும். சோ இத பாத்தீங்கன்னா ஸ்கேல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, 3/5 அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா 1 less than இருந்தா, ஒன்ன விட சின்னதா இருந்ததுன்னா நம்ம வரைய போற ட்ரையாங்கிள் வந்து கொடுத்திருக்க ட்ரையாங்கிளை விட சின்னதா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுவே ஒன்ன விட பெருசா இருந்ததுன்னா, ஒன்ன விட பெருசா இருந்ததுன்னா நம்ம வரைய போற ட்ரையாங்கிள் கொடுத்திருக்கிறத விட பெருசா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இப்ப வந்து இதுதான் கொடுத்திருக்க ட்ரையாங்கிள், எது கொடுத்திருக்காங்க 5 அப்படின்றது வந்து அவங்க கொடுத்திருக்கிற ட்ரையாங்கிளுடைய மடங்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வரைய போற ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா 3 மடங்கா இருக்கும். அப்ப கொடுத்திருக்கிற 5 நம்ம வரைய போறது 3 அப்படின்னும் போது கண்டிப்பா அது சின்னதா தான் இருக்கும். இப்ப அவங்க கொடுத்திருக்கிறது இந்த ட்ரையாங்கிள் இது 5 மடங்குன்னா நம்ம வரைய போறது 3 மடங்கா இருக்கும். சோ இதை விட இது சின்னதா தான் இருக்கும். ஓகே, சோ இப்ப அவங்க கொடுத்திருக்கிறது 4 மடங்கு, நம்ம வரைய போறது 7 மடங்கு. அப்ப கண்டிப்பா நம்ம இதை விட பெருசா தான் வரைவோம். இப்ப புரிஞ்சிச்சு உங்களுக்கு டிஃபரெண்ட் பாருங்க, இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்க. அப்ப இது இவங்க ஓபன் சைடு தான் நமக்கு பெருசு, அப்ப நம்ம கொடுத்ததுதான் பெருசா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு இப்படி ஞாபகம், இல்ல கீழே இருக்கிறது தான் எப்பவுமே டினாமினேட்டர்ல இருக்கிறது தான் நமக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்னு ஞாபகம். அப்ப கொடுத்தது தானே பெருசா இருக்கு, அப்ப நம்ம வரைய போறது சின்னதா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிறது, அப்ப நம்ம வரைய போறது எப்படி இருக்கும், பெருசா இருக்கும். சோ நீங்க இப்படியும் நீங்க பாத்துக்க முடியும். நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து இது வந்து நம்ம 5 எடுத்துக்கிட்டோம், நம்ம வரைய போறது வந்து 3 மடங்கு. அப்ப இது வந்து சின்னதா தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 3 மடங்குன்றது இதுக்குள்ளதான் நமக்கு வரும், இந்த ட்ரையாங்கிள்குள்ளதான் நமக்கு வந்து இது வரும். சோ இத வந்து ஏபிசி அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம வரைய போற ட்ரையாங்கிளுக்கும் நம்ம நேம் கொடுக்கணும். இது வந்து ஏனா இது ஏ டேஷா இருக்கும், இது சினா இது சி டேஷா இருக்கும். எப்பவுமே இந்த ஏசிக்கு இது பேரலா தான் இருக்கும். இப்ப இங்க வாங்க, இப்ப வந்து நமக்கு கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் ஒரு 4 மடங்குன்னா நம்ம வரைய போறது எத்தனை மடங்கா இருக்கும், 7 மடங்கா இருக்கும். அப்ப கண்டிப்பா அதை விட பெருசா இருக்கும் இல்லையா. பெருசா இருக்கும் போது நமக்கு ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்னா வெளியே வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்னதா இருந்ததுன்னா நமக்கு உள்ள வந்துருச்சு, இப்ப பெருசா இருந்ததுன்னா வெளியே வரும். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ட்ரையாங்கிள். இதை வந்து ஏபிசி கொடுத்ததை ஏபிசின்னு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வரைஞ்சது என்ன எடுப்போம், இது ஏனா இது ஏ டேஷ், இது சினா இது சி டேஷா இருக்கும். இந்த ஏசிக்கு இது பேரலா இருக்கும். சோ இந்த இதுல இங்க இருக்கிற ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும் இல்லையா. ரெண்டு பேரல் லைன் இருக்கும் போது அதுல ஒரு டிரான்ஸ்வர்சல் வருதுன்னா அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலா இருக்கும். சோ இந்த ஆங்கிளை வச்சுதான் நம்ம இந்த லைனை வந்து நம்ம டிரா பண்ண போறோம். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் எ ட்ரையாங்கிள் சிமிலர் டு எ கிவன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். பிக்யூஆருக்கு நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் வரையணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கணும்னா அங்க கொடுத்திருக்க ட்ரையாங்கிள் பிக்யூஆருக்கு 3/5 வந்து நம்ம வந்து புது ட்ரையாங்கிள் வரைய போறோம். அதாவது நமக்கு இங்க ஸ்கேல் ஃபேக்டர் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 3/5 கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து
கொடுத்துருக்கிறது அஞ்சு பார்ட்னா நம்ம வரைய போறது அதுல த்ரீ பார்ட். அப்ப வந்து த்ரீ பார்ட்னா இதை விட இது கம்மி தானே, அப்ப எப்படி வரணும், இன்சைட்ல நமக்கு வந்து அந்த ட்ரையாங்கிள் வரும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே லெஸ் தென் ஒன்னு வந்ததுனாவே ட்ரையாங்கிள் வந்து இன்சைட்ல வரும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்யூஷன் போட்டுட்டு கிவன் யர் ட்ரையாங்கிள் PQR வி ஆர் ரிக்வயர்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் அனதர் ட்ரையாங்கிள். இது வந்து நமக்கு வந்து PQR-ன்றது நமக்கு கொடுத்துருக்க ட்ரையாங்கிள், நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இன்னொரு ட்ரையாங்கிள் வரைய போறோம். அதுடைய சைட்ஸ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஹூ சைட்ஸ் ஆர் 3/5 ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR. ஓகே, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா 3/5 தான் இருக்கணும். ஸோ இதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் டிரா பண்ணிக்கலாம். நமக்கு ட்ரையாங்கிள் PQR-னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, நம்மளா ஒரு ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ணிட்டு அதுக்கு வந்து PQR அப்படின்னு சொல்லி நம்ம நேம் கொடுக்க போறோம். ஓகே, இப்போ இதுக்கு PQR அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். இதுக்கு சிமிலராக நம்ம இன்னொரு ட்ரையாங்கிள் வரைய போகிறோம், 3/5 கொடுத்துருந்தாங்க இல்லையா, அப்போ கண்டிப்பாக அது இன்சைடில் தான் வரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே இந்த PR-க்கு பேரலலாக ஒரு லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இங்கே P இருந்தால் இதுக்கு P டேஷ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க, இங்கே R இருந்தால் இதுக்கு R டேஷ்னு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இன்சைடில் நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரையணும். இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு சிமிலரா, அதாவது PQR-க்கு சிமிலரா PQR-ஐ நம்ம டிரா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்கலாம், இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, நீங்களே ஒரு ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம் PQR. இப்ப இந்த P இருக்கு இல்லையா, இதுக்கு ஆப்போசிட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா QX அப்படின்ற ஒரு ரே வந்து ட்ரா பண்ண போறோம். அது வந்து எப்படி இருக்கணும்னா இந்த QR-க்கு வந்து அக்யூட் ஆங்கிளை உருவாக்குற மாதிரி நம்ம ஒரு ரே வந்து ட்ரா பண்ண போறோம். அக்யூட் ஆங்கிள்னா எப்படி இருக்கணும், லெஸ் தென் 90 degrees இருக்கணும். ஸோ 90-னா நமக்கு வந்து எல் ஷேப் வரும் இல்லையா, ஸோ இப்படி வர்றது தான் 90-ஆ இருக்கும். நமக்கு 90-ஐ விட கம்மின்னு சொல்லும் போது இப்படி வரும். இப்போ இந்த அக்யூட் ஆங்கிள் எடுக்கிறோம் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம எக்ஸாக்டாக இவ்வளோதான் டிகிரி எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ 90 degrees கம்மியாக நம்மளே வந்து அப்ராக்சிமேட்டாக இப்படி வச்சுட்டு நம்ம ஒரு அக்யூட் ஆங்கிளுக்கு ஒரு ரேவை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். QX அப்படின்ற ரேவை வந்து வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கிரேட்டர் நம்பர் எதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 5 தான் இதில் கிரேட்டர், நமக்கு நியூமரேட்டரும் அதிகமாக இருக்கலாம் இல்லை டினாமினேட்டரும் அதிகமாக இருக்கலாம். நம்ம என்ன பார்க்கணும்னா கிரேட்டர் நம்பர் என்ன அது மட்டும் தான் பார்க்கணும். கிரேட்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 ஈக்குவல் பார்ட்ஸாக இப்போ இந்த ரேவை நான் வந்து பிரிக்க போகிறேன். காம்பஸில் பென்சில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, நீங்களே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சின்னதாக ஒரு அளவு எடுத்துட்டு ஒரு ஆர்க்கை இந்த ரேல வந்து கட் பண்ண போகிறீங்க. கியூவில் பிளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ எங்க கட்டாச்சோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு செகண்ட் ஆர்க்கை கட் பண்ணுறீங்க. செகண்ட் ஆர்க்கில் வச்சுட்டு தேர்ட் ஆர்க்கை கட் பண்ணுங்க. இப்போ தேர்ட் ஆர்க்கில் பிளேஸ் பண்ணிட்டு ஃபோர்த் ஆர்க்கை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்த் ஆர்க்கில் பிளேஸ் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஆர்க்கை கட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்க் என்ன எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் எல்லாமே இருக்கணும், மாற்றக்கூடாது. இப்போ இதுக்கு வந்து நம்ம நேம் கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள் இதுக்கு இல்லையா, இதுக்கு வந்து இது கியூவாக இருக்கிறதுனால இது வந்து Q1 அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு Q2 நேம் கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு Q3 நேம் கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு Q4, இந்த பாயிண்ட்டுக்கு Q5 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது, 3/5 இல்லையா. எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து ஈக்குவலாக பிரிக்கிறதுக்கு ஹையஸ்ட் நம்பர் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர் பாருங்கள். டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அங்கே இருந்து தான் நம்ம ஆர்க்கு வந்து லைன் போடணும். டினாமினேட்டரில் 5 இருந்தால் Q5 எடுத்துக்கிறோம். இப்போ டினாமினேட்டரில் 3 இருந்ததுன்னா Q3 எடுத்துக்கணும். ஓகேவா, இப்போ டினாமினேட்டரில் 5 இருக்கிறதுனால Q5 எடுத்துக்க போகிறோம். Q5-லேருந்து ஆர்க்கு ஒரு லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணணும். பண்ணியாச்சா. இப்போ நம்ம Q5R லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு பேரலலாக இப்போ இங்கே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். நியூமரேட்டரில் இருக்க நம்பர் வந்து நம்ம இங்கே எடுத்தோம் Q5. இப்போ நியூமரேட்டர் பார்க்க போகிறோம். நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 3 இருக்கா, அப்போ Q3 எடுத்துக்க போகிறோம். ஓகே, எப்போவுமே ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் எடுத்துக்கணும், அதுக்கப்புறமா தான் நியூமரேட்டர் எடுக்கணும். இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 3 இருக்கா, அப்போ Q3லேருந்து இங்கே ஒரு லைன் வந்து இதுக்கு பேரலலாக ட்ரா பண்ண போகிறோம். அது எங்கே இங்கே வந்து கட் ஆகுதோ அதுக்கு வந்து ஆர் டேஷ் அப்படின்னு நேம் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு பேரல லைன் ட்ரா பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ காம்பஸ் எடுத்து ஒரு ஆர்க் வந்து நம்ம இந்த இடத்துல இப்படி ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த Q5-லேருந்து Q4 இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸை விட கம்மியாகவும் இருக்கலாம் இல்லை அதிகமாகவும் இருக்கலாம்.
சோ இப்போ நான் வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேனா ஒரு ஆர்க் வந்து டிரா பண்ண போறேன். இந்த கியூ ஃபைல இருந்து ஒரு ஆர்க் வந்து டிரா பண்ண போறேன். இந்த ஆர்க் வந்து இந்த லைனை வந்து நமக்கு டச் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்த ஒழிய காம்பஸ்ல அந்த மெஷர்மெண்ட்டை மாத்தாம இப்போ நம்ம திரும்பியும் கியூ த்ரீக்கு போக போறோம். இந்த கியூ ஃபோர் நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை கியூ ஃபைவும் கியூ த்ரீயும் தான். கியூ த்ரீல வச்சு ஒரு ஆர்க்கை டிரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஆர்க் நம்ம இப்போ வரைஞ்சோம் இல்லையா, இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணணும். அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் காம்பஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இப்படி காம்பஸை அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த அளவு அப்படியே மாற்றாமல் இப்போ நம்ம இங்கே வந்து ஆர்க் வரைஞ்சிருக்கோம் இல்லையா கியூ த்ரீலேருந்து. ஸோ இங்கே எங்கே இன்டர்செக்ட் ஆச்சோ அந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். அது இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஆர்க்கில் நம்ம வந்து இன்னொரு ஆர்க்கை இப்படி வரைய போகிறோம். ஓகே, இப்போ இது எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிக்கோங்க. கியூ ஃபைவ் ஆர்க்கு பேரலா கியூ த்ரீ ஆர் டேஷ் வரைய போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். அது வந்து எப்படி இருக்கணும்னா இதுக்கு பேரலாக இருக்கணும். ஸோ கரெக்டாக வச்சு வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு பேரலெல்லாம் இருக்க மாதிரி கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா நம்ம செட் ஸ்கொயர் வச்சு தான் வரையணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது வந்து இங்கேருந்து இது வரைக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேரலெல்லாம் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆர் டேஷ் அப்படின்ட்டு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிஆர்க்கு பேரலெல்லாம் இங்கே பி டேஷ் ஆர் டேஷை வந்து நம்ம லைன் வரைய போகிறோம். ஆர் டேஷ் ஆல்ரெடி நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே பி டேஷ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு வந்து ட்ரையாங்கிள் கிடச்சிரும். அதுக்கு இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கே ரிப்பீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் பண்ணோம். இந்த ஆங்கிள் எவ்வளோ மெஷர் பண்ணி அதே அளவு ஆங்கிள் எங்கேயும் நம்ம வரைஞ்சி என்ன பண்ணோம் பேரலல் லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, சேம் இங்கேயும் அதே தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ காம்பஸை ஆர்ல பிளேஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ண போகிறேன். இந்த அளவை வந்து நம்ம மாற்றவே கூடாது. மாற்றாம ஆர் டேஷில் வச்சு இன்னொரு ஆர்க்கை நான் ட்ரா பண்ண போகிறேன். இந்த லைனில் டச் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணணும். அதுக்கு காம்பஸ் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து இது எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக அதில் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி காம்பஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் கரெக்டாக இப்போ பிளேஸ் பண்ணிட்டேன். மெஷர் பண்ணிவிட்டு இந்த அளவு அப்படியே மாற்றாமல் எடுத்துகிட்டு வந்து இந்த ஆர்க்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு காம்பஸை இந்த ஆர்க்கில் இன்னொரு ஆர்க்கை நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். பிளேஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு ஆர்க்கை கட் பண்ண போகிறேன். ஓகே, கட் பண்ணியாச்சா. இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கா இந்த இடத்துல. இந்த பாயிண்ட்டையும் இந்த ஆர் டேஷையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். அது எப்படி இருக்கணும்னா இந்த பிஆர்க்கு பேரலலாக இருக்கணும். இப்போ பாருங்கள் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து இப்படி கிராஸ் எல்லாம் போகக்கூடாது, ஏன்னா இது ஈக்குவல் லென்த்தாக தான் போகணும். பேரலன்னு சொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் செட் ஸ்கொயர் வச்சு தான் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். பேரலாக இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம பீனா இது பி டேஷ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம பி கியூ ஆர்க்கு சிமிலராக பி டேஷ் கியூ ஆர் டேஷ்ன்ற ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணியாச்சு. ஸ்டெப்ஸ்லாம் வந்து புக்லேயே இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணமோ அதே தான் இங்கே ஸ்டெப்பாக இருக்குது. நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் கூட நீங்கள் எழுதலாம். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.